எல்லோருக்கும் என்னுடைய ஆத்மபூர்வமான வணக்கம். நான் நம்முடைய பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி குருவுக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பேர் ஜெங்கால். நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் தான். நான் இப்பொழுது இருக்கிறது வந்து பெங்களூரில் இருக்கேன். நான் வந்து என்னுடைய அனுபவத்தை, என்னுடைய தியான அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலை நான் ரொம்ப விருப்பப்படுறேன். நான் வந்து இந்த தியானத்துக்கு வந்தது ஏப்ரல் 26, அதாவது இந்த COVID-19 லாக்டவுன் பீரியடில் தான் நான் வந்தேன். அதுவே ஒரு மிராக்கிளான விஷயம். இந்த லாக்டவுன் பீரியடை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஆன்மீக புஸ்தகங்களுடைய கலெக்ஷனெல்லாம் நான் வச்சுருந்தேன். அதை எடுத்து பார்க்கும்போது அந்த ஒரு கலெக்ஷனில் வந்து பத்ரிஜி சார் எழுதின ஒரு புஸ்தகம், அதாவது பத்ரிஜியின் ஆன்மீக போதனைகள்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் என் கையில் கிடச்சிது. அதுதான் எனக்கு அவராக வந்து என்னை வந்து கூப்பிட்டாரு, நீ தியானத்துக்கு வா அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் எனக்கு வந்து கிடச்சிது. அது இல்லாமல் என்னுடைய நண்பரும் மற்றும் உறவினருமான சீனியர் மாஸ்டர் ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இந்த ஆனாபான சதி தியானத்தை பண்ணுங்க, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எங்களுடைய அனுபவம் நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து நான் இந்த தியானத்தை நானும் என்னுடைய மனைவியும் ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் குடும்பம் எல்லாமே வந்து நான் வெஜிடேரியன், அதாவது மாமிச உணவு தான் வந்து இருந்தது. நான் இந்த தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன, எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி நாங்கள் முடிவு பண்ணோம், நம்ம தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு முடிவு எடுத்தோம். ஆனால் அதுக்கு கூட நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஎம்சி தமிழ் அப்போ தான் வந்து நிறைய யூடியூப் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது 41 days கைடட் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அதில் வந்து பெரிய பெரிய மாஸ்டர்களுடைய செஷனை வந்து நான் வந்து அட்டன் பண்ணேன். அந்த அட்டன் பண்ணுடைய ஒரு தொடர்ந்து நான் பண்ணிகிட்டே இருக்கேன். அதாவது எனக்குள்ள ஹெல்த் பிரச்சனை என்ன அப்போ இருந்தது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்ல ஆசைப்பட்றேன். அதாவது எனக்கு வந்து டயபெட்டிக் இருந்தது, பிபி இருந்தது, அதே மாதிரி எல்லா மூட்டு வலி, அதாவது முட்டு வலி, இடுப்பு வலி, அதே மாதிரி கால் வலி, இந்த மாதிரி வலிகளெல்லாம் வந்து நிறையாவே இருந்தது. அதனால் சில மாஸ்டர்களுடைய அட்வைஸ் என்னன்னா, கைடன்ஸ் என்னன்னா, இந்த மாதிரியான வயசில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான வியாதியில் இருக்கிறவங்க நிறைய டைம் வந்து மெடிடேஷன் பண்ணணும், நிறைய டைம் எடுத்து டெய்லியும் நிறைய டைம் எடுக்கணும், தியானம் பண்ணணும், அதில் வரும்போது உங்களுடைய பலன் அதுக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன ஒரு முடிவு பண்ணேன், என்னுடைய முடிவு ஒரு சங்கல்பம் வச்சேன். நான் வந்து ஒரு முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து நான் ஒரு சங்கல்பமே வச்சேன். அதே மாதிரி நான் ஒரு ஆன்மீக ஞானம் பெறணும் அப்படின்ற ஒரு சங்கல்பம் வச்சு, முக்தி கூட அடையணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை ரெண்டையும் வச்சுட்டு நான் வந்து டெய்லி தியானம், நானும் எங்களுடைய மனைவியும் வந்து குறைஞ்சது 5-6 மணி நேரம், அதை தொடர்ந்து இல்லைனா கூட 2 மணி நேரம், அப்புறம் 1 மணி நேரம், அப்புறம் 1 மணி நேரம், இப்படி தொடர்ந்து வந்து பண்ணேன். அதே சமயத்தில் வந்து இந்த கைடன் மெடிடேஷனில் வந்து நிறைய பேர் வந்து கிளாஸஸ், அதாவது ஆந்திரா மாஸ்டர்ஸ், அதாவது பிஎம்சி தெலுங்கில் வரும், பிஎம்சி தமிழில் வரும், எல்லா கைடன் மெடிடேஷனையும் நம்ம வந்து தொடர்ந்து அதை ஆக்டிவாக நான் வந்து அதில் வந்து பாகமான அதனுடைய எனர்ஜி. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, நம்ம தியானம் பண்ண என்ன ஆகுனா, நமக்கு தேவையான சக்திகளை வந்து நம்ம உடம்பு கூட்டிக்குது. நம்ம உடம்புல சக்தி கூட கூட என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வியாதிகள் வந்து அப்படியே குறைஞ்சி அது வந்து போயிடும். அதே மாதிரி நான் வந்து ஆரம்பத்திலே ஒரு திடமான முடிவு எடுத்தேன். என்னென்னா, மெடிசின், அதாவது பத்ரிஜி சார் சொன்ன ஒரே ஒரு என்னென்னா, நோ டாக்டர் நோ மெடிசின், அந்த ஒரு இதை வந்து நம்ம முழுசாக என்னுடைய சங்கல்பத்திலையும் வச்சுட்டேன். நான் வந்து மெடிசனுக்கு எடுக்க மாட்டேன், டாக்டர்கிட்ட போக மாட்டேன் அப்படின்ட்டு. இதனால் என்ன ஒரு பலன் கிடைச்சதுன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், அதாவது இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம உள்ளே வரும்போது, அதாவது பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புள்ள வரும்போது நிறைய மாற்றங்கள் வரும். அதாவது வியாதி இருக்கிற என்ன மாதிரி இந்த வியாதி நிறைய வியர்வை வரும், நிறைய வலி வரும், உடம்பெல்லாம் வலி வரும், நிறைய யூரினேட் பண்ண வேண்டியது வரும். இதெல்லாம் வந்து அதனுடைய எஃபெக்ட் இருந்தது, டெய்லி பார்க்கலாம்.
அதை மெடிடேஷன் பண்ண பண்ண இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதை பற்றி நம்ம ஒரி பண்ணக்கூடாது ஆக்சுவலி. அப்போ என்ன நினைக்கிறோன்னா, நம்ம இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புல வந்து உள்ள நல்ல ஆழமாக வேலை செய்யுது அப்படிங்கிறத மனசில் வந்து நம்ம நினச்சிக்கிட்டே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து நான் ஒரு டெஸ்ட் பண்ணேன்னா 100 நாள் தொடர்ந்து, அதாவது 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் என்ன பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு தாட் வந்தது. அதே மாதிரி உடம்பை டெஸ்ட் பண்ணேன் நான், அதாவது நமக்கு வியாதி போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டெஸ்ட் பண்ணேன். அப்போ அதில் என்ன பண்ணேன்னா, ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 நாள் வந்து நான் வந்து உண்ணாவிரதம், அதாவது காலையில் இருந்து சாயங்காலம் வரை எதுவும் சாப்பிட்றதில்ல, ஒன்லி ஒரு 2 டம்ளர் தண்ணி மட்டும் குடித்தேன். இது மாதிரி ஒரு 4 நாள் டெஸ்ட் பண்ணி நானே பார்த்தேன், எனக்கு வந்து இது வந்து என்னுடைய டயபெட்டிக் வந்து, அதாவது சர்க்கரை வியாதி என்னை விட்டு போயிடுச்சா இல்லையான்னு நானே செல்ஃப் டெஸ்ட் பண்ணேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து நல்ல எனர்ஜி இருந்தது. வீட்டு வேலை இப்போ வந்து கோவிட் டைமில் வந்து எங்கள் வீட்டு வேலையை நாங்கள் தான் செய்யணும், வேறு யாரும் வேலைக்காரங்க கூட நமக்கு வந்து வீட்டுக்கு வரதில்லை. அப்போ பார்க்கும்போது எங்களுடைய வேலையை நாங்கள் செஞ்சோம், அதே மாதிரி தியானம் பண்ண நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம். அப்போது வந்து என்ன தெரியும்னா, என்னுடைய வியாதிகள் என்னை விட்டு அகன்று விட்டதுன்னு ஒரு தாட் வந்துச்சு ஆக்சுவலி. அதுதான் வந்து அதை வந்து நான் பத்ரி சார்கிட்ட வந்து ஒரு தடவை ஷேர் பண்ணோம். அதை தியான இந்துஸ்தான் கூடிய ப்ரோக்ராமில், அது ஒரு பிஎம்சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஷேர் பண்ணோம். அவர் என்ன சொன்னார், நீங்கள் உங்கள் அனுபவத்தை எழுதுங்க அப்படின்னாரு. அதாவது நான் என்ன அனுபவம் என்ன, நாங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், அதே மாதிரி நாங்கள் நான் வெஜிடேரியன்லேருந்து வெஜிடேரியனாக கன்வெர்ட் பண்ணோம், அதே மாதிரி எவ்வளோ டைம் டெய்லி எடுத்துகிட்டு மெடிடேஷன் பண்ணோம், இதையெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து நான் வந்து என்னுடைய அனுபவத்தை வந்து எழுதி வச்சுட்டு அதை வந்து நான் வந்து ஒரு ஆர்டிக்கல், என்னுடைய அனுபவத்தை வந்து ஒரு ஆர்டிக்கலாக நான் சப்மிட் பண்ணேன். அந்த ஆர்டிக்கல் வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் மேகசினில் வந்து அது பப்ளிஷ் ஆச்சு. நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது ஒன்று. அது இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஓகே மெடிடேஷன் பண்ணுறோம், பண்ணும் போதே மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அது வந்து ரொம்ப முக்கியம். பத்ரி சார் அதான் சொல்லுவார், நீ என்ன கற்றுக்கிறியோ அதை சொல்லிக் கொடு அப்படின்னு பண்ணும்போது எங்கள் உறவினர்கள் அவங்ககிட்ட சொன்னேன், நான்வெஜிடேரியன் விட்டுடுங்க, இந்த மெடிடேஷன் பண்ணுங்கள், ஃபோனில் சொன்னோம், அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டோம், நிறைய கைடட் PDF இதெல்லாம் வந்து மெடிடேஷனாக என்ன, ஆனாபானசதி மெடிடேஷனாக நிறைய மெட்டீரியல் வந்து பிஎம்சி தமிழில் மற்ற அவங்க வந்து நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதையும் எடுத்துகிட்டு அதை அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி, அது எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு சுமார் ஒரு 20 பேர், அப்புறம் நண்பர்கள் இவங்களெல்லாம் வந்து அவங்கள ஸ்லோவாக வந்து கன்வெர்ட் பண்ணேன் நான். மெடிடேஷனுக்கு வாங்க, மெடிசின் வாங்க, ஏதாச்சும் அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுவாங்க, கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து நான் வந்து அந்த பதில் அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறீங்க, என்ன ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுவாங்க. இது வந்து நம்முடைய அனுபவத்தை சொல்லி கொடுக்கறது. அது இல்லாமல் எங்கள் சுற்றி எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க சில குழந்தைகள் வருவாங்க, நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நான், அதாவது ஆரம்பத்துலேருந்தே ஹெட் கேப், அதாவது பிரைமேட் கேப்பை போட்டுட்டு தான் பண்ணேன். அதனால எனக்கு எனர்ஜி நிறைய 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 எனர்ஜியும் கிடைச்சிது. வீட்டில் வேறு எங்கேயும் போய் பிரமிடில் உட்காந்து தியானம் பண்ணக்கூடிய வாய்ப்பில்லை, அதனால் வீட்டுக்குள்ளேயே வந்து பிரமிட் கேப்பை வச்சுட்டு ரொம்ப அதிக டைம் வந்து தியானம் பண்ணேன். அதனால் வீட்டுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து நானே என்ன பண்ணுறது, பிரமிட் கேப்பை வாங்க வேண்டியது, வாங்க உட்காருங்க இங்கே கூட வந்து தியானம் பண்ணு அப்படியே சொல்லி 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 இப்போ வந்து அவங்களுடைய ஒரு அனுபவத்தையும் வந்து கொஞ்சம் நம்முடைய அனுபவத்தையும் அதை பக்கத்தை சுற்ற நம்ம சுற்றி நம்ம நெய்பர் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து அதை சொல்லிக் கொடுக்க ஒரு வாய்ப்பை வந்து நல்லா கிடைச்சிது. இது வந்து நம்ம கற்றுக்கிட்டதை வந்து சொல்லிக் கொடுக்குறது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புஸ்தகம், அதாவது ஆன்மீக புஸ்தங்களை படிக்கிறது அப்படின்ட்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஞானத்தை வளர்க்குறதுக்கு ஆன்மீக புஸ்தகங்கள், அதில் வந்து நான் படித்த புஸ்தகம் என்னென்னா, ஒரு யோகியின் சுயசரிதம், அந்த புஸ்தகத்தை வந்து எழுதினவர் வந்து யோகானந்த பரமஹம்சா. அவர் புக்கை படித்தீங்கன்னா அவரே நமக்கு அவங்களே கலெக்ட் ஆகிறார். அதில் வந்து பாபாஜியை பற்றி சொல்கிறார், அது அவருடைய பாபாஜியை பற்றி யுக்தேஸ்வர் குருஜி மூலமாக லாகிரி மகாசய மூலமாக வந்து சொல்ல வைக்கும்போது அவங்களும் நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மகரிஷி பற்றிய புஸ்தகங்கள், இவங்களெல்லாம் படிக்க படிக்க என்ன ஆகும்னா, அவங்களுடைய ஞானமும் நம்மளுக்கு வந்து நம்மளை அறியாமலேயே உள்ளே வர ஆரம்பிக்கும். அதனால்
ஞானத்தை பெருக்கணும், அதாவது ஆன்மீக ஞானத்தை பெருக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி புஸ்தகங்களை வந்து நிறைய படிக்கணும். படிக்கும்போது நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம இப்போ தியானத்தை பற்றிய கூட நிறைய கேள்விகள் இருக்கும். அப்பப்போ அந்த கேள்விகள்லாம் பதில் அந்த புஸ்தகத்தில் இருந்தோ, அப்புறம் வந்து மாஸ்டர்கள் இந்த அவங்க அட்டன் அவங்க சொல்லிக் கொடுக்குற மெடிடேஷனில் சொல்லிக் கொடுக்குற, அதே மாதிரி சஜ்ஜன சங்கத்தியம் பண்ணக்கூடிய மாஸ்டர்களை நம்ம கேட்கும்போது நமக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கூட வந்து மறைஞ்சு போயிடும். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, நான் வந்து ரொம்ப ஆன்சைட்டி இருக்கும், ஒரு மாதிரி இதாகும், அதாவது துருதுருன்னு இருக்கிறது, இல்லைனா வந்து அடுத்தவங்களை சொல்கிறத வந்து கேட்கறது இல்லை, லிசனிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி, நம்ம அதே மாதிரி ஒரு வேறு அக்ரெசிவான ஒரு அப்ரோச், இது எல்லாமே வந்து தியானம் பண்ண நம்முடைய ஆன்மா வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். நம்முடைய அந்த அஞ்ஞானமெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சமாக நம்மளை விட்டு அகலை அந்த ஆத்ம ஞானம்ங்கிறது கொஞ்சமாக வெளியில் வர நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு அருமையான ஒரு என்ன இப்படி இருந்தவர் இப்படி மாறிட்டாருன்னு அடுத்தவங்க பார்த்து சொல்லக்கூடிய அளவில் இருக்கு. என்ன சார் நீங்கள் வேறு மாதிரியாக இருக்கீங்களே அப்படின்னாங்க. ஒன்று நமக்கு வந்து உடலில் மாற்றம் வருது, உள்ளத்தில் மாற்றம் வருது, மனசில் மாற்றம் வருது. இதுதான் நம்ம ஆனாபானசதியினுடைய ஒரு முக்கியமான வந்து நம்மளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நமக்கு கேட்டதை கொடுக்கும், அதாவது இன்னொன்னா நம்ம இந்த யூனிவர்ஸில் வந்து நமக்கு என்ன வேணும்னு அதுக்கு தெரியும். சில பேர் சங்கல்பம் வச்சு கேட்பாங்க, சில பேர் வந்து யூனிவர்ஸுக்கே தெரியும் அது எல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. நான் வந்து சங்கல்பம் வச்சேன், ரெண்டு சங்கல்பம். என்னுடைய சங்கல்பம் வந்து ஒன்று வந்து நல்லாயிருக்கு, கிட்டத்தட்ட சொன்ன போனீங்கன்னா என்னுடைய வெயிட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோ மேலே வெயிட்டே குறைஞ்சு போயிட்டேன் நான். அவ்வளோ அந்த மெடிடேஷன் அதாவது தியானம் வந்து நம்ம உடம்பில் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது. இதை வந்து இந்த ஒரு அனுபவம். அதனால் ஒன்று வந்து எனக்கு படிப்பினை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தியானம் பண்ணணும், மற்றவங்களுக்கு தியானத்தை சொல்லி கொடுக்கணும், அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் போய் நம்ம வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கு நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல அனுபவம். இந்த அனுபவத்தை கொடுத்த நான் யாராருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, பிஎம்சி தமிழில் இருக்கிறவங்க, பிஎஸ்எஸ் மாஸ்டர்ஸ், கிரேட் மாஸ்டர்ஸ், அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெடிக்கேஷன், அதாவது அவங்களுக்கு சளைக்கவே மாட்டாங்க, கேட்ட கேள்வியே கேட்பாங்க ஆனால் சளைக்காமல் பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போனா என்ன அவங்க மனசில் இருக்குன்னா சொல்லணும், அவங்க தெரியாமல் கேட்குறாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நம்ம வந்து உள்வாங்கி நம்ம கடைப்பிடிக்கும் போது நம்ம வாழ்க்கை வந்து ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், எந்த பிரச்சனை வந்தாலும் மெடிடேஷன் பார்த்துக்கும். அதனால் மெடிடேஷனை தொடர்ந்து பண்ணும்போது மெடிடேஷன் நம்ம எல்லாத்துக்கும் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்துக்கும் அப்படிங்கிற சொல்லி நான் வந்து இந்த சந்தர்ப்பத்தை வந்து சொல்ல ஆசைப்பட்றேன். இன்னொரு விஷயம் என்ன வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சில விஷயம் இருக்கும், அதாவது இப்போ நான் வந்து மெடிசின் வந்து மாதம் வந்து ஒரு 3-4 தௌசண்ட் ருபீஸ் மெடிசன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தவன், நீங்கள் மெடிசனே சாப்பிடாமல் விட்டுட்டீங்களே அது எப்படி சாத்தியம் அப்படின்னு இந்த ஃபிசிக்கல் சயின்ஸில் இருக்கிறவங்க கேள்விருப்பாங்க. அது உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் பசங்க கூட இருக்கலாம், கேள்வி கேட்பாங்க நீங்கள் எப்படி போகும், அதெல்லாம் போகாத, இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த லேபில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா, நானும் டெஸ்ட் பண்ணிட்டேன், பிபி எல்லாம் போயிடுச்சு, அதே மாதிரி சுகரும் குறைஞ்சிருச்சு. ஆனால் அவங்க மனசில் என்னென்னா அவங்க சயின்டிஃபிக் டெஸ்ட் ஒன்றுன்னு கேட்பாங்க. அதை பத்ரி சார் என்னென்னா அதெல்லாம் ஒன்று நீங்கள் பண்ண, நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுடைய உடம்பே உங்களை பார்த்துக்கும், உங்கள் வியாதி உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு நமக்கு வந்து நாலேஜ் கிடச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை வந்து எல்லோரும் வந்து கடைபிடிக்கணும். முக்கியமாக மூணு விஷயம், மெடிடேஷன் அதாவது தியானம் பண்ணணும், அதே மாதிரி இந்த மாமிச உணவு டெஃபினட்டாக விடணும். மாமிச உணவு வந்து மனிதர்கள் உணவு அல்ல, அது வந்து மனிதர்கள் உணவே அல்ல, அதுதான் எங்களுடைய அனுபவம். அப்புறம் வந்து வெஜிடேரியனிசம் அதாவது நம்ம வந்து தாவர ஆகாரத்தை தான் நம்ம வந்து பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டு தான் நம்ம வந்து சாப்பிடணும். அதனால் டாக்டர்கிட்ட வந்து அவசியம் இல்லாமல் போய் நம்ம காசு செலவு பண்ணி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த என்னுடைய பிஎம்சி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் அவங்களுடைய ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான ஆத்மா, அவ்வளோ ஒரு எனர்ஜி, எப்போ பார்த்தாலும் அவங்க எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி இந்த சேத்து ஒர்க் ஷாப்பை ஸ்பெசிஃபிக்காக நானும் வந்து 24 நாள் ஒர்க் பண்ணேன், அந்த சேத்து ஒர்க் ஷாப் ஒர்க் பண்ண அவங்க ஃபெசிலிட்டி ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் கிரேட் மாஸ்டர்ஸ், அவங்க வந்து நடத்தின அந்த தியானம்
அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் அதாவது சேத் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து 32 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறாரு. அந்த புஸ்தகங்களில் வந்து வரக்கூடிய ஞானத்தை வந்து அப்படியே ஜூஸாக எடுத்து 24 நாளில் அவங்க கொடுத்தாங்க. சிலதெல்லாம் கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு ஞானம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்போனால், யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் வந்து நிர்ணயிக்கிறீங்க, நீங்கள் தான் உருவாக்குறீங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஒரு இது. வேறு யாரும் வந்து நம்ம தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய ஒரு இது. அதனால் நம்ம வந்து நம்ம தியானம் பண்ணணும், நம்ம ஆத்ம ஞானத்தை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. பிதாமகா குருஜிக்கு நன்றி நன்றி. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.